வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்லட்டுமா? ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் கதை கேட்டீங்களா? ஓகே, கதையோட தலைப்பு வந்து பணக்காரனுக்கு புத்தி புகட்டிய விவசாயி. ஓகேயா? இப்போ பெருசாக இருக்கான்னு கேளுங்க. பெருசாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் தான், ஒரு கிராமத்தில். அவனுக்கு வந்து தான் தான் பெரிய பணக்காரன், எல்லாரும் மற்றவங்க எல்லாரும் ஏழை அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு. அதனால் பணம் கம்மியாக உள்ள யாரையும் அவன் மதிக்க மாட்டான். அதிலும் குறிப்பாக அவனுக்கு இந்த விவசாயினாலே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுக்கு வேஷ்டி அழுக்காக இருப்பாங்க, எனக்கு அவங்க பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஒரு எண்ணம். அது அதனால் எப்போ பார்த்தாலும் விவசாயிகளை பார்த்தான்னா ரொம்ப கேவலமாக பேசுவான். அதே மாதிரி அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுவான். அவங்க பக்கத்தில் வந்தால் கூட அவனுக்கு பிடிக்காது, இந்த வாசமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கிறப்போ அந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவன் பணக்காரனாக இருக்கிறதுனால இந்த விவசாயிலாம் அவன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி திருப்பி கொடுப்பாங்க. அந்த திருப்பி பணம் வாங்குறப்ப கூட அவன் வந்து என்ன பண்ணுவான், திருப்பி கொடுக்கறதுக்கு யோசிப்பான், அவங்கள பக்கத்தில் வரக்கூட விடமாட்டான். அதனால் இப்படி இருக்கிறப்போ மறுபடியும் அவன் அந்த பணக்காரன் என்ன பண்ணுவான், ஏழையில் வட்டியை வந்து வேற ஆள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, என் பக்கத்தில் வரக்கூடாது, எனக்கு அந்த வாசமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். இவனை எப்படி திருத்துறது அப்படின்னு கிராம மக்கள்லாம் யோசிக்கிறப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு கூட்டம் போடுவாங்க, இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து, நம்ம எப்படி இவனை திருத்த போகிறோன்னே தெரியலையே, இப்படி நம்மளை கேவலப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், நான் வந்து அவனை திருத்துறேன், அவன் கூடயே உட்காந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நீ மட்டும் செஞ்சிட்டேன்னா உனக்கு நாங்கள் வந்து 4 குவிண்டால் நெல் தரோம், உன்னை வந்து எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது, நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், அந்த பணக்காரன் வீட்டுக்கு போவோம். பணக்காரன் வீட்டுக்கு போனோடனே ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டோம் அந்த பணக்காரன், யார் விவசாயியா, ஆ தள்ளி நில்லுப்பா, இங்கே பக்கத்தில் வராதே, எனக்கு அந்த வாசமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு வந்தேன் அப்படின்னா, என்னப்பா சந்தேகம் அப்படின்னு நம்ம கோபமாக கேட்பான். இல்லை, எங்கிட்ட ஒரு 4 தங்கக்கட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது, இப்போ வந்து ஒரு தங்கக்கட்டி என்ன விலைக்கு போகும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பணக்காரர் இல்லையா, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னோடனே இந்த பணக்காரருக்கு ஆசை வந்துடும், ஆஹா இவன்ட்டு ஏதோ தங்கக்கட்டி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லு, அப்படியா வாப்பா வா உள்ளவா 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 அப்படின்னு சொல்லிட்டு தங்கக்கட்டியோட விலையை நான் உனக்கு சொல்கிறேன், எத்தனை தங்கக்கட்டி இருக்குது, 4 தங்கக்கட்டியா அப்படின்னு அவன் பேச்சு போகிறான். தங்கக்கட்டியை பற்றியே இருக்கும், இதுதான் சாக்குன்ட்டு இந்த விவசாயி என்ன சொல்லுவான், சரியா நீங்கள் கொஞ்சம் அந்த எவ்வளோ விலைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்றாக்கலாம் அந்த தங்கக்கட்டியை கொண்டு வருவேன், இப்போ எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பணக்காரன், ஐயோ இன்னும் சாப்பிடலையா, சாப்பாட்டுக்காகவா வீட்டுக்கு போகிறேன், சரி சரி வா என் கூட உட்காந்து சாப்பிடு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு அந்த தங்கக்கட்டியை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடெலாம் பருமாறி இவனும் கூட உட்காந்து சாப்பிடுவான். யார், இந்த பணக்காரன். பணக்காரனுக்கு மனசுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடும், என்னத்தை இவன் சாப்பிட்றப்போகிறான், சரி சாப்பிட்டு முடிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இவன்ட்ட தங்கக்கட்டியை வாங்குகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த விவசாயியும் நல்லா சாப்பாடு கிடச்சின்னு திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடும், யாவோ அப்படின்னு ஏப்பம் விடுவான். ஏப்ப விட்டோன்னே, என்னப்பா வயிறு முட்டிடுச்சா, சரி இப்போ தங்கக்கட்டியை பற்றி பேசுவோமா அப்படின்னு பணக்காரன் சொன்னோடனே, ஐயா நான் உங்கள்கிட்ட விவரம் கேட்க தான் வந்தேன், தங்கக்கட்டி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள்கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன், நல்ல வேலை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உன் கையில் இல்லையா அப்போ தங்கக்கட்டி, அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு பணக்காரனுக்கு கோந்துடும். ஐயா நான் உங்களை ஒன்றும் ஏமாற்றலை, நான் உண்மையை தான் சொன்னேன், தங்கக்கட்டி என்ன விலை போகும்னு கேட்டேன், அதனால் இப்போ என் கையில் தங்கக்கட்டி இல்லை, கிடச்ச உடனே உங்கள்கூட தான் கொண்டாந்து தருவேன், நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்தவனை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து இவனை பாராட்டி, ஆஹா நீ சொன்ன மாதிரி அவனை ஏமாற்றி அந்த பணக்காரனுக்கும் புத்தி புகட்டிட்ட, அவன் இனிமே நம்மளை வந்து மதிப்பான், கண்டிப்பாக மதிப்பான், ஏன்னா அவனுக்கு இந்த பணத்தை ஆசை வந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால் நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப வாழ்த்துக்கள் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி எல்லோரும் பாராட்டுவாங்க. இந்த பணக்காரனும்
இந்த ஏழையாக இருந்தால் கூட இந்த விவசாயி எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்மளை ஏமாற்றிட்டான். அதனால் எனக்கும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டான். இனிமேல் வந்து நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் யாரையும் கேவலமாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயம் இல்லைன்னா விவசாயம் கிடையாது, விவசாயம் இல்லைன்னா சோறு கிடைக்காது, இந்த உண்மையை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் மனசு திருந்திடுவான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம யாரையும் கேவலமாக தாழ்வாக நினைக்கக்கூடாது, எல்லாரையும் சரிசமமாக நடத்தணும். வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு, விவசாயி தான் நம்ம நாட்டோட உயிர்நாடி. ஓகேயா? எப்படி இருக்குது கதை? கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன், தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.